திருவள்ளூர் அருகே ஆட்டோ ஓட்டுநரின் குடிசை வீடு முற்றிலும் எரிந்ததில் வீடு கட்டுவதற்காக ஆட்டோவை விற்று வைத்திருந்த 150,000 ரூபாய் எரிந்து தீக்கரையான பரிதாபம். திருவள்ளூர் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகம் அருகிலுள்ள திருப்பாச்சூர் பெரிய காலனி கிராமத்தைச் சேர்ந்தவர் சுதாகர். ஆட்டோ ஓட்டுநரான இவருக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ளனர். தற்போது குடிசை வீட்டில் வாழ்ந்து வரும் இவர் வேறு இடத்தில் புதிய வீடு கட்டுவதற்காக தனது ஆட்டோவை விற்று அதில் வந்த பணம் 150,000 மற்றும் புதிய வீட்டுமனை பத்திரம் ஆகியவற்றை வீட்டினுள் வைத்துள்ளார். இந்த நிலையில் நேற்று இரவு மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தீயணைப்பு துறையினர் வருவதற்குள் குடிசை வீடு முற்றிலுமாக எரிந்து நாசமானது. இந்த தீ விபத்தில் 150,000 பணம், வீட்டுமனை பத்திரம், 5 சவரன் நகை, 1/2 கிலோ வெள்ளி மற்றும் குழந்தைகளின் பாட புத்தகங்கள் என அனைத்தும் முற்றிலும் தீயில் எரிந்து நாசமாகியுள்ளது. இது குறித்து சுதாகர் திருவள்ளூர் தாலுகா காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதிய வீடு கட்டுவதற்காக ஆட்டோ ஓட்டும் தொழில் செய்து வந்தவர் ஆட்டோவை விற்று அதில் வந்த பணமும் தீ விபத்தில் கருகி நாசமான சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.